நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். மத்திய பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஒட்டுமொத்த உலகமே இந்திய நிதிநிலை அறிக்கையை உற்று நோக்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 7% அடுத்த ஆண்டில் 6.5% இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் கணிப்பு. உலகில் வேகமாக வளரும் நாடாக இந்தியா தொடரும் எனவும் தகவல். விலைவாசி நிலவரம் ரிசர்வ் வங்கி நிர்ணயித்த வரம்பிற்குள் வந்துள்ளதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். வெளிநாட்டு சூழல்களால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதோடு ரூபாய் மதிப்பும் சரிந்திருப்பதாக விளக்கம். ஜனவரி மாத ஜிஎஸ்டி வரி வசூல் 1,55,000 கோடி ரூபாய், மாதாந்திர வசூலில் 2வது அதிகபட்ச தொகை என்று மத்திய நிதியமைச்சகம் தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பார்வையாளர்கள் இருவர் நியமனம். ராஜ்குமார் ஐஏஎஸ், சுரேஷ்குமார் ஐபிஎஸ் ஆகியோரை பொது பார்வையாளர்களாக நியமித்தது தேர்தல் ஆணையம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் இளங்கோவன் பரப்புரையை தொடங்கினார். திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்குச் சேகரிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நேர்மையாக நடத்தக்கோரி அதிமுக, பாரதிய ஜனதா தனித்தனியே புகார். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய திமுக கூட்டணி முயல்வதாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நிலைப்பாடு தொடர்பாக 2 நாட்களுக்குள் முடிவு. பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தகவல். என்எல்சியிடமிருந்து மண்ணை காக்க நானே களத்தில் இறங்குவேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ஆவேச பேச்சு. டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நினைச்சிட்டு இருக்கான், வேட்டி அதை மடிச்சு காட்டுற. இதுதான் எங்களுடைய ஆயுதம். கடலில் பேனா சிலையை அமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் வாக்குவாதம். சிலையை அமைக்க ஒரு தரப்பு ஆதரவு, மற்றொரு தரப்பு எதிர்ப்பு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சாமியார் ஆசாராம் பாபுவுக்கு ஆயுள் தண்டனையை விதித்தது குஜராத் நீதிமன்றம். குற்றம் புரிவதையே வழக்கமாக கொண்டவர் எனவும் நீதிமன்றம் கருத்து. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.